الحمد لله نحمدك يا من أوضحت لنا سبل الهداية ونصلي ونسلم على من أرسلته شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى الأصحاب الذين هجروا الأوطان يبتغون من الله فضلا ورضوانا أما بعد فقد قال الله تعالى في المحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا صدق الله مولانا العظيم وعن علي بن أبي طالب رضي الله تعالى عنه قال خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم بمكة في بعض نواحيها فمستقبله جبل ولا شجر ولا حجر إلا وهو يقول السلام عليك يا رسول الله السلام عليك يا رسول الله எல்லா புகழும் இவ்வுலகையும் இவ்வுலகிலே உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியன அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தென்னும் கருணையும் சலாமென்னும் ஈடேற்றமும் சத்தியத்தை நிலைநாட்டி அசத்தியத்தை ஒழித்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வழிமுறைகளை பின்பற்றி நடந்த கண்ணியத்துக்குரிய சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் தபியங்கள் கியாம நாள் வரை அன்னாருதீனை பரிபூர்ணமாக எடுத்து நடக்கக்கூடிய அத்தனை உத்தம அடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக சிறப்பான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஆரம்ப வேளையிலே இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இவ்வுலகிலே நாம் வாழும் காலமெல்லாம் எந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையின் மூலமாகவும் எடுத்துக் கூறப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் எமது வாழ்க்கையை தக்குவாவுடன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இக்காரியங்கள் செய்யக்கூடாது என்று நம்மை தடுக்கப்பட்டிருக்கிறதோ நாம் தடுக்கப்பட்டிருக்கிறதேன், எனவே அந்த காரியங்கள் அனைத்தையும் முற்று முழுதாக விலகி நடக்குமாறும் ஆரம்பமாக அடியனுக்கும் பின்பு நான் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, சிறப்பான ரபியுல் அவ்வல் மாதத்தின் நடுப்பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சங்கியான மாதம் திறந்துவிட்டால் முஸ்லிம் உலகம் மகிழ்ச்சி கொள்கிறது, சந்தோஷம் அடைகிறது. காரணம் என்னவென்றால், உலகமே காரிருளில் மூழ்கியிருந்த நேரம், மனிதன் மனிதனாக வாழாது மாக்கன் மிருகங்களாக வாழ்ந்த காலம், மதுவும் மாதுவும் அவர்களுக்கு குடிகொண்டிருந்தது, எடுத்திருக்கெல்லாம் அடுத்தவனை பகைக்கக்கூடிய மக்களாக இருந்த காலம் அது. எந்த அளவுக்கு என்றால், அரேபிய வரலாறு என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் அந்நிய ஆசிரியர் அந்த நூலில் எழுதுகிறார், மேய்ப்பாளன் இல்லாத ஆடு மந்தைகளை எப்படி ஆடு மந்தைகள் எல்லாம் மேய்ப்பாளர் இல்லாத நேரத்தில் எங்கு எந்த திசையை நோக்கி போக வேண்டும் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதோ அப்படியான வழிகாட்டல் இல்லாத ஒரு காலமாக இருந்தது. மனுவும் மங்கையும் அவர்களுக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. மாட்டானின் மண்டையோட்டிலே மதுவருந்தி மகிழ்ச்சி கொண்டிருந்த காலம் அது. சுருக்கமாக சொல்லப்போனால், பஞ்சமா பாதகங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவரிடத்தில் இருந்தாகக்கூடிய ஒரு பாவம் தான் பெண் பிள்ளைகள் பிறந்தால், வைதா புஷ்யர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜுஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம், உங்களுடைய சகோதரனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஒருவன் நன்மாராயம் சொல்லிவிட்டால் போதும், அவருடைய முகமெல்லாம் கருத்து போய்விடும், கடுகெடுத்தலாக ஆகிவிடும். பெண் குழந்தைகள் என்றால் உயிரோடு புதைத்த காலம் அது. இப்படியான ஒரு யுகம், அந்த யுகத்துக்கு
வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா, மடமையின் காலம், மடமையின் யுகம் என்று எழுதுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு யுகத்தில், இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அந்த மக்களுக்கு சரியான பாதையை காட்டி சீரான அமைப்பிலே அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா முழு மனித சமுதாயத்துக்கும் முன்மாதிரியாக சர்தாரே தோ ஆலம், இரு உலகத்துக்கும் தலைவராக, முழு உலகத்துக்கும் ஒளிவிளக்காக, முழு உலகத்துக்கும் பிரகாசத்தை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம்தான் இந்த சங்கியான ரபியுல் அவ்வல் மாதம். மேலான சங்கியான பெரியார்களே, சகோதரர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலேதான் பிறந்தார்கள் என்பது போல் இம்மாதத்திலேதான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து சென்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு மௌட்டிக காலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு நபி அவர்கள் சீரான பாதையை காட்டுவதற்காக எந்த அளவுக்கு கண்டால் சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், உலகத்திலே அவர்களை போன்று மோசமான படைப்பு அதுக்கு முன்னரும் வரவில்லை, அதுக்கு பின்னரும் வரவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகவும் ஒரு மோசமான மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அத்தனையும் அவர்கள் மேற்கொண்டது அறிந்தவர்களாக அல்ல, அறிந்த பாலத்தையும் அவர்கள் செய்வதில்லை. நாம் இன்று அறிந்தறிந்து தவறை தவறு செய்கின்றோம், அறிந்தறிந்து மாற்றம் செய்கின்றோம், அல்லாஹுடைய கட்டளையை விடுகின்றோம், நபியுடைய போதனைகளை நாங்கள் காலால் உதறி தள்ளிவிடுகின்றோம். அறியாதவர்களாக அல்ல, அறிந்தறிந்து செய்கின்றோம். இத்தனை பஞ்சமா பாதகங்களையும் செய்த அந்த மக்கள் அறிந்து செய்யவில்லை, அறியாமல் செய்தார்கள். இதனால் தான் ஐயாமுல் ஜாஹிலியா, மடமையின் யுகம் என்று சொல்லப்படுகிறது. மடத்தினத்தினால், அறிவீனத்தினால் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு சத்திய பாதையை காட்டுவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தார். மேலான சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை சரியான பாதையில் கொண்டு வருவதற்காக வேண்டி, நல்ல மக்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்ட காலம் இருக்கிறது, முயற்சி செய்த காலம் இருக்கிறது, தியாகம் செய்த காலம் இருக்கிறது. மிகவும் சொற்பமான ஒரு காலம்தான். 63 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்த நபி அவர்கள் நுபுவத்துக்கு பின்னால் 23 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். 40 வயதிலே நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு 23 ஆண்டுகள் தான் கிடைத்தது இந்த மக்களை சரியான பாதையில் கொண்டு வருவதற்காக வேண்டி. ஆனால் சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, நூலாசிரியர்கள் அடுத்து எழுதுகின்றார்கள், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடாத பாடுபட்டு இரவெல்லாம் பகலெல்லாம் தியாகம் செய்து அந்த மக்களை ஒரு சீரான அமைப்பிலே கொண்டு வந்ததின் பின்னர் உலகத்திலே அவர்களை போன்ற மக்கள் உலகத்திலே அதுக்கு முன்னரும் வரவில்லை, அதுக்கு பின்னாலும் வரமாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் சரியான பாதையிலே அவர்கள் சென்றார்கள். அல்லாஹ்வுடைய உன்னதமான பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக விளங்கினார்கள் என்று அவர்கள் எழுதுகின்றார்கள். ஆனால் இத்தனைக்கும் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பதற்காக, அந்த மக்களை சரியான பாதையில் கொண்டு வருவதற்காக வேண்டி அவர்கள் பாவித்த ஆயுதம் என்ற மேலான சங்கியான பெரியார்களை சொல்ல சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த கரடு முரடான உள்ளங்கள் படைத்த மக்களை, அதாவது மௌத்திகமான முறையிலே அநியாயங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருந்த மக்களை சரியான பாதையில் கொண்டு வருவதற்காக வேண்டி நபி அவர்கள் அவருடைய பலத்தை பாவிக்கவில்லை, சண்டித்தனத்தை பாவிக்கவில்லை, பொருளாதாரத்தை பாவிக்கவில்லை, அரசியல் பலத்தை பாவிக்கவில்லை, என்னென்ன பலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் பாவிக்கவில்லை. மாற்றமாக நபி அவர்கள் பாவித்த ஒரே ஒரு ஆயுதம் தான் அந்த மக்களுக்கு ஹிதாயத்துக்காக, அந்த மக்கள் சரியான பாதையில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் பாவித்த ஒரே ஒரு ஆயுதம் அதுதான் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய ஆயுதம். நல்ல பண்புகள், நல்ல தன்மைகள், நற்குணங்களை கொண்டுதான் அந்த மக்களுடைய மனதை வென்றெடுத்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயம் தொட்டு அந்த மக்களுக்கு மத்தியில் நட்பெயரோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த பெயர்
அந்த ஜாகிரியா காலத்து மக்கள் யாருக்குமே கொடுக்கவில்லை. நபி அவர்களிடம் காணப்பட்ட அழகான குணங்கள், நல்ல பண்புகள், நல்ல நடத்தைகளை கண்ட அந்த மக்கள் அல் அமீன் என்ற பெயரை சூட்டினார்கள், அஸ்தாபிக் என்ற பெயரை சூட்டினார்கள். சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவு கண்டால் நபி அவர்களை எதிர்த்தவர்கள் கூட, நபி அவர்களை பகைத்தவர்கள் கூட நபி இல்லாத இடத்துல நபியை பற்றி நல்லதை தான் பேசுவார்கள். உண்மையிலே புகழ் என்பது, புகழ் என்பது என்னுடைய நண்பன் நான் இல்லாத இடத்தில என்னை பற்றி புகழ்ந்து பேசுகின்றானே, அது உண்மையான புகழ் அல்ல. ஏன், எனது நண்பன் அப்படித்தான் பேசுவான். ஆனால் உண்மையான புகழ் என்ன என்றால், என்னுடைய ஒரு விரோதி, என்னுடைய ஒரு துரோகி நான் இல்லாத இடத்துல என்னை பற்றி நல்லதை பேசுகின்றான் என்றால் அதுதான் உண்மையான புகழ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த புகழ் எல்லாம் இப்படித்தான். எந்த அளவு கண்டால் நம்ர் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விரோதி, நபியுடைய ஒரு துரோகி, ஒரு பகைவன், அவன் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத ஒரு இடத்துல நபி அவர்களை பற்றி அவன் கூறும் போதே அவரது சிறு பிராயத்திலே நல்ல பெயரோட வாழ்ந்தவர், நல்ல அமீன் அஸ்ஸாதிக் என்ற பெயரோட வாழ்ந்தவர். ஆனால் அவர் இப்ப வந்து அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் திட்டுகின்றீர்கள், பேசுகின்றீர்கள், சூனியக்காரன் என்று சொல்கிறீர்கள், பொய்யன் என்று சொல்கின்றீர்கள். வல்லாஹி மா ஹுவ பிஸாஹி, அல்லாஹ் நீ சத்தியமா சொல்கிறேன், அவர் சூனியக்காரன் அல்ல, அவர் நல்ல ஒரு சிறந்த மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இடத்தில் நபி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். இதனைத்தான் ஒரு புலவர் சொல்கிறார், ஷஹிதல் அனாமு பிஃபலி ஹத்தல் இதா வல் ஃபலுமா ஷஹிதத் பிஹில் ஆதா. உண்மையிலே புகழ் என்பது பகைவருடைய புகழ்தான் உண்மையான புகழ். எனவே அந்த புகழ்தான் அவர்களுக்கு கிடைத்தது என்று அந்த புலவர் கூறுகின்றார். மேலான சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த குஞ்ச காலத்தில் இந்த மக்களுக்கு சரியான பாதையை காட்டுவதற்காக வேண்டி பெரும் பெரும் தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் பிறந்த சங்கியான மாதத்தை கண்டியப்படுத்துகின்ற நாம், நபியருடைய புகழை பாடுகின்ற நாம், அன்னாருடைய சரித்திரங்களை படிக்கின்ற நாம், எம்மிடத்திலே எந்த அளவுக்கு மாற்றம் வர வேண்டும், நபியருடைய சரித்திரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்தை மேலான பெரியார்களே சொல்லே இந்த இடத்திலே சம்பூர்ணமாக வர்ணிக்க யாராலும் முடியாது. இந்த அரை மணி தியாகத்தில் நபியுடைய வாழ்க்கையில எதைத்தான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும், அத்தனையும் நபியுடைய சிறப்பான அம்சங்கள் தான் காணப்பட்டது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கப்பட்டது நபியுடைய அஹ்லாக்கை பற்றி கேட்கப்பட்டது, நபியுடைய குணங்களை பற்றி கேட்கப்பட்டது. சொன்னார்கள், காண குலுக்குஹு குல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்கிலே முழுமையாக குர்ஆனத்தாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. எனவே முழுமையான குர்ஆனையும் தன்னுடைய வாழ்க்கையில அமைத்துக் கொண்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எவரால் கூற முடியும், எவரால் கூறி முடிக்க முடியும் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அத்தனைக்கும் எங்களுக்கு கிடைத்த ஆகப்பெரிய பாக்கியம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தலைவராக ஆக்கி தந்திருக்கின்றார், எங்களுக்கு இறுதி நபியாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றார். அந்த நபியருடைய புகழை நாம் மட்டுமல்ல, மனிதர்களாகிய நாங்கள் மட்டுமல்ல, உலகத்திலே உள்ள எல்லா ஜீவராசிகளும் விளங்கித்தான் இருந்தது. எல்லா மனிதர்களை விடவும் சங்கியான பெரியார்களே சகோதரர்களே, மரம் மட்டைகள் கூட நபியுடைய புகழை விரும்பி இருந்தது, நபியுடைய கண்ணியத்தை விளங்கி இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு கட்டத்தில், ஒரு கட்டத்தை மாத்திரம் சுட்டிக்காட்டுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சந்ததிக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுத்பா ஓதுவதற்காக வேண்டி ஒரு மிம்பர் மேடை அமைக்கப்பட்டது. அந்த மிம்பர் மேடை ஈச்சமரத்தின் அடி குட்டி இருக்கிறது, அதனை கொண்டு வந்துதான் அதாவது மேடையாக ஆக்கி கொடுத்தார்கள் கண்ணியமிக்க சஹாபாக்கள். காலம் செல்ல செல்ல முஸ்லீம்களுடைய தொகை அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த ஈச்சமரத்தின் குற்றி அது உயரமாக போதாது என்பதற்காக வேண்டி, உயரம் இல்லை என்பதற்காக வேண்டி அது அகற்றப்பட்டு ஒரு புதிய ஒரு மேடை உருவாக்கப்பட்டது. மேலான சங்கியான பெரியார்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த புதிய மெம்பர் மேடை மீது ஓதி ஹுத்பா பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது, ஒரு முழங்கல் சத்தம் கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்தை நிறுத்திவிட்டார்கள். அழுகை சத்தம் வந்த இடத்தை நோக்கினார்கள், எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று பார்த்தார்கள். கண்ணியமிக்க சஹாபாக்களும் மௌனமாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள், சத்தம் வார திசையே பார்த்தார்கள், அதை எங்கிருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே அந்த திசையை நோக்கி நகர்ந்தார்கள். போய் பார்த்தால் அந்த ஒதுக்கப்பட்ட அந்த ஈச்சம் மரத்தின் குற்றி அதை முழங்கிக் கொண்டிருந்தது, அழுகிக் கொண்டிருந்தது. எந்த அளவுக்கு என்றால் சங்கியான பெரியார்களே சகோதரர்களே,
ஹதீஸ்ல காணப்படுகிறது. அந்த ஈச்சம் மரத்தின் குட்டி தேம்பி தேம்பி அழக்கூடிய ஒரு காட்சி அத்தனை பேரும் கண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனார்கள், ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தையை தீட்டுவதற்காக வேண்டி ஒரு தாய் இவ்வளவு கஷ்டப்படுவாள், அரவணைத்து முத்தமிட்டு நல்ல வார்த்தைகளை சொல்லி எப்படியெல்லாம் அந்த பிள்ளையை அதாவது ஆறுதல் படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் தீட்ட முடியுமோ அவ்வாறே நபி அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த ஈச்சம் மரத்தின் குட்டியை நோக்கி சொன்னார்கள், நீ விரும்பினால் சொல்லு, தொடர்ந்து உன்னை நான் மிம்பராக ஆக்கிக் கொள்வேன், பொறுமையாக இருந்தால் சுருக்கத்திலே உன்னை நான் மிம்பராக ஆக்கிக் கொள்வேன் என்று சொன்னது கேட்ப அதுக்கு பின்னால்தான் அந்த சத்தமே நின்றதாக ஹதீஸிலே காணப்படுகிறது. சங்கியான பெரியார்களே, சொல்ல சற்று சிந்தனை செய்து பாருங்கள், மனிதர்களாகிய நாங்க அந்த அளவுக்கு நபியுடைய புகழை விளங்கல்ல, நபியுடைய கண்ணியத்தை விளங்கல்ல, நபியுடைய சிறப்பை விளங்கல்ல, அந்த ஈச்சம் மரத்தின் குற்றி எந்த அளவுக்கு நபியுடைய சிறப்பை கண்ணியத்தை விளங்கி இருக்கிறது சிந்தனை செய்து பாருங்கள். அது மட்டுமல்ல, சங்கியான பெரியார்களே, சொல்ல ஒரு கிராமத்தை வாழ்ந்த ஒரு ஆராதி, ஒரு கிராமவாசி தன்னுடைய ஒட்டகத்தில் ஒரு இறந்து போன ஒரு உடும்பை கட்டி இழுத்துக் கொண்டு வந்தார். வந்து நபி அவர்கள் இருக்கின்ற அந்த சபையில கேட்கிறார், மன் மின்கும் முஹம்மத், உங்களை முஹம்மது யார் என்று கேட்க காட்டி கொடுக்கப்பட்டது. இது ஒரு நீண்ட சரித்திரம். சரித்திரம் சொல்றது நோக்கம் அல்ல, மனிதர்களை விடவும் ஏனைய ஜீவராசிகள் எந்த அளவுக்கு நபியை பற்றி விளங்கி இருந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டுகின்றேன். எனவே வந்த மனிதர் கேட்கிறாரு, முஹம்மது யார் என்று கேட்க அப்போது காட்டி கொடுக்கப்பட்டது, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது அந்த கிராம வாசல்கிறார், யா முஹம்மத் லா உமீனு ஹத்தா யுமின ஹாதா அல்லாஹ் மூமின், யா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, உங்களை நான் நம்ப வேண்டும் என்றால் இந்த உடம்பு உங்களை நம்ப வேண்டும், இந்த உடம்பு உங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். சுபஹானல்லாஹ், சற்று சிந்தனை செய்து பாருங்கள், இந்த வந்த கிராமவாசி கட்டி இழுத்துக் கொண்டு வந்த அந்த உடம்பு இருக்கிறது, அது உயிரோடு இருந்தாலும் பரவாயில்லை பேச வைக்கலாம், ஆனால் இறந்து போன செத்து போன உடம்பை அல்லவா இழுத்துக்கொண்டு வந்தாரு, அதுவும் விடாப்பிடியாக நிற்கிறாரு, இந்த உடம்பு உங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உம்மத்தார்களின் மீது, எந்த அளவுக்கு மக்களின் மீது பாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால், கிராமத்துடைய நாளையில அத்தனை பேர்களும் சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக வேண்டி துடியாய் துடித்துக் கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக ஆகிவிட்டது. அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். துஆ செய்ததற்கு பின்னால அந்த உடம்பை பார்த்து கேட்கின்றார்கள், ஆரம்பமாக நபிக்கு தேவை இந்த உடம்பு என்னை ஏற்றுக்கொள்வதல்ல, முதலாவது உடம்பு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எனவே உடம்பை பார்த்து கேட்டார்கள், யா பப் மன் தஅபுத், உடம்பே நீ யாரை வணங்குகின்றாய்? சுபஹானல்லாஹ், மேலான சங்கியான பெரியார்களே, சொல்றே அந்த உடம்பு படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை விளங்கிய அளவுக்கு இன்று நாங்கள் விளங்க இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த உடம்பு சொல்கிறது, மன் ஃபிஸ் ஸமாய் அரிசுஹு வஃபில் அர்லி சுல்தானுஹு வஃபில் பஹ்ரி வஃபில் நாரி அதாபுஹு வஃபில் ஜன்னத்தி ரஹ்மத்துஹு, எவனுடைய அரிசி வானத்தில, எவனுடைய ஆட்சி அதிகாரம் பூமியில, எவனுடைய தண்டனை நரகத்தில, எவனுடைய ரஹ்மத் சொர்க்கத்தில் இருக்கிறதோ அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நாம் வணங்குகின்றோம் என்று உடம்பு சொன்னதுக்கு பின்னால அடுத்து நபி அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் மன் நான் யார்? சுபஹானல்லாஹ், அந்த உடம்பு நபி அவர்களை விளங்கிய அளவுக்கு நாங்க விளங்கவில்லை. அந்த உடம்பு சொல்லுது, அந்த ரசூல் ரப்பில் ஆலமீன் வ காதிமில் அன்பியா வல் முர்சலீன் கத் அஸ்லஹ மன் ஸதக வ ஹாப மன் கதப. சுபஹானல்லாஹ், நீங்க யார் என்று சொன்னா, நீங்க ரஹ்மத்துல் ஆலமீன், அகலத்தாருக்கு அற்புடையாக அல்லாஹ் உங்களை அனுப்பி வச்சிருக்கிறான். மேலான சங்கியான பெரியார்களே, சொல்ல அந்த உடம்பு சொல்லுது, எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் நீங்க தான் முத்திர, நீங்க தான் இறுதி நபி. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக யார் எடுத்து நடக்கிறாங்களோ அத்தனை பேர் சோர்க்க வாசிகளா ஆகிவிட்டாங்க, உங்களுடைய வாழ்க்கையை யார் வெறுத்து நடக்கிறாங்களோ அத்தனை பேர் நரகவாதிகளா ஆகிவிட்டாங்க என்று சொல்லுங்க. மேலான பெரியார்களே, சொல்லு இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் எடுத்துக் கொள்ளலாம். உஹதுடைய போர்க்களம் எங்களுக்கு தெரியும். அந்த உஹதுடைய போர்க்களத்தில் ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் சிதறுண்டு ஓடினார்கள், வெற்றி கொண்டு விட்டோம் என்ற சந்தோஷத்தினால கனிமத்தில் புறக்க ஓடின சமயத்தில் நபி அவர்கள் தனியாக மாட்டிக்கொண்ட வரலாறு நமக்கு தெரியும். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காஃபிர், இதுதான் தருணம், முஹம்மதை கண்ட இடத்திலே கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்த அந்த காவிர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக ஆகிவிட்டது. இதோ முஹம்மது இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களை கொல்ல வேண்டும் என்று ஒருவன் என்ன செஞ்சான்,
தன்னிடம் இருந்த அம்பை எடுத்து நேராக நபியை நோக்கி எரிந்தான். சுபஹானல்லாஹ். மேலான சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அம்பு போய் சரியாக நபி அவர்கள் அணிந்திருந்த தலை கவசத்திலே பட்டுவிட்டது. அந்த தலை கவசம் உடைய அதிலே இருந்த கம்பிகள் நபி அவருடைய நெற்றியுள்ளுக்கு போய் இரத்தம் பீரிட்டுக் கொண்டு வந்த காட்சியை கண்ட அந்த காதிர்கள் ஓடோடி சென்றார்கள். மாத முகமது, மாத முகமது. இது நீண்ட வரலாறு, வரலாறு சொல்ற நோக்கம் இல்ல. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், சங்கியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறார். நபியருடைய புகழை பாடுகின்றோம், நபியவர்களின் மீது விழா எடுக்கின்றோம், நபியவர்களின் மீது அன்பு கொண்டு விட்டோம் என்று நாங்கள் எல்லாம் வாயால சொல்கிறோமே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறாங்க, எங்களோட வெற்றிக்காக நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ரசூலுல்லாஹி இவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறாங்க என்றதை தொட்டு காட்டி விட்டு செல்கிறேன். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கட்டத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத முஹம்மது என்ற செய்தியை பரப்பி விட்டார். முஹம்மது இறந்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போறதல்ல, அன்னாருடைய மேனியில ஒரு தூசி படிவதையும் விரும்பாத கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களுக்கு இந்த செய்தி கேட்டவுடன் அலைந்து தேடினார்கள். எங்கே எங்கட நபி, எங்க எங்கட ரசூல். தேடி அஞ்சு ஒரு இடத்துல பாக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட காட்சியை கண்டார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த காட்சி இருக்கிறதே சொல்வதற்கு லேசிதான், ஆனா எவ்வளவு பாரமான ஒரு செய்தி. அப்துல்லா பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தாங்க, வந்து எங்கிருந்து ரத்தம் வாரதுன்னு தேடி பார்த்தாங்க. இடையில ஒரு கம்பி அவருடைய நெட்டியில பட்டவோட கையில பட்ட உடனே அந்த கம்பியை எடுக்க முயற்சி செஞ்சாங்க, கம்பி வரல. தங்களுடைய பள்ளினால் கடிச்சு இழுக்கிறாங்க, சஹாபியுடைய பள்ளி சஹீதாக விடுகிறது, சஹாபியுடைய பள்ளி உடைந்து விடுகிறது, அந்த கம்பி வெளியே வருகிறது. யோசிச்சு பாருங்க, எங்கட கண்ணில் இருக்கிற முடி, எங்கட கண்ணுக்கு போயிட்டா, அது எடுக்கப்படும் வரைக்கும் நாங்க எவ்வளவு துன்பப்படுவோம். சத்திய தூதர் சர்தார் ஏது ஆனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய வெற்றிக்காக பெரிய தியாகம் செய்றாங்க. அடுத்த பக்கத்தில் இருந்த கம்பியை கடித்து இழுக்கிறாங்க, சஹாபியில இரண்டாம் பள்ளி சஹீதாக கம்பி வழிவது. இந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை தாங்க முடியாமல் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு முன்னரும் சொல்லல, அதுக்கு பின்னரும் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. சொன்னாங்க, உதீது பில்லாஹி மாலம் யூத அஹதும் நபியும் மின் கபலி. அல்லாஹ்வுடைய தீனை இந்த மக்களுக்கு எத்தி வைக்கின்ற விஷயத்தில் எனக்கு இழைக்கப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் போல எந்த நபிமார்களுக்கும் இழைக்கப்படலன்னு சொன்னாங்க. இந்த காட்சி இருக்கிறதே சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட தாங்க முடியல. ஓடோடி வந்தாங்க, சொன்னாங்க, யா முஹம்மத், மக்கள் தான் உங்களை ஏற்றுக்கொள்ளல, விட்டுவிடுங்க, உங்களோட மனது தேட்டுவதற்காக வேண்டி சொல்கிறேன், உங்களோட மனதில் மனதுக்கு ஆறுதல் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். மனிதரை விட்டுவிட்டு தூரத்தில் இருக்கின்ற அந்த மரத்தை நோக்கி ஒரு அழைப்பு கொடுங்க, அது உங்களுக்கு முன்னால வந்து நிற்கும் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை நோக்கி ஒரு தாவத்து கொடுக்கிறாங்க. அந்த மரம் இருக்கிறதே முழுமையாக பிடுங்கப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முன்னால வந்து சுஜூத் செய்த காட்சியை கண்டார். சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, இதைத்தான் அல்லாமா பூசரி ரஹ்மத்துல்லா அவங்க கூட பிரசித்த புர்தால அழகான ஒரு பைத்து கூட இந்த விஷயமாக சொல்றாங்க. சொல்றாங்க, ஜாத்தில் தாவத்தில் அஸ்ஜாரு சாஜிதன் தம்ஷி இலைஹி அலா சாதிம் பிலா கதமின். ஜாத்தில் தாவத்தில் அஸ்ஜாரு சாஜிதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழைப்பு தான், அந்த அழைப்பை கேட்ட மரம் முழுமையாக பிடுங்கப்பட்ட நிலையில நபிக்கு முன்னால வந்து சுதீசன். கண்ணியம் உயர்ந்திருக்கிறது, அது அவங்களோட குணத்தாலும் உயர்ந்தவர்கள், படை குணத்தாலும் உயர்ந்தவர்கள். நபியுடைய இல்மும் கரமும் சங்கையும் கொடையும் இருக்கிறது, எவராலும் உலகத்திலே உள்ள அத்தனை பேர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அறிவும் ஆற்றலும் திறமையும் இருக்கிறதே. ஆள் கடல்ல இருந்து ஒரு அள்ளு அள்ளினா எவ்வளவு இருக்கும் கையில, அந்த அள்ளிலே உள்ள அளவுதான் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு கொடுக்கப்பட்ட அந்த அறிவும் ஆற்றலும் திறமையும் ஆள் கடல் போன்று வர்ணிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பெய்யக்கூடிய ஒரு பெரும் மழை
அதிலே ஒரு ரத்தம் இனத்தியம் ஒரு சொட்டு எடுத்தார். அந்த சொட்டில் எவ்வளவு தண்ணிக்கும் அந்த அளவுக்கு தான் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அறிவும் ஆற்றலும் திறமையும் அந்த தொடர்ந்து செய்யக்கூடிய மலையளவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் நபியுடைய புகழை பாடிக்கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். மேலான சங்கியான பிரியார்களே, சகோரே, ஒரு ஒரு நூலாசிரியர் கூறுகிறான், போல ஒருவரை உலகமே காண முடியாது, அன்றும் காணவில்லை, இன்றும் காண முடியாது, என்றுமே உலகம் முடியும் வரைக்கும் அப்படியான ஒரு ஒரு பெரும் தலைவரை காணவே முடியாது என்று வர்ணிக்கின்றார். அத்தனைக்கு மத்தியில நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறோம். அந்த நபியுடைய உம்மத்தை சொல்லி சங்கியான பிரியார்களே, சகோதரே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டா அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினால் மாத்திரம் உண்மையான முஸ்லிமா ஆகி விடவே முடியாது. ஒன்று முஹப்பத், மற்றது சொஹபத், இந்த ரெண்டும் எங்களுக்கு இல்லாதவரே ஒரு நாளும் நபியுடைய உம்மத்தாகவே முடியாது. நபியுடைய கையினால கியாமத்துடைய நாளையில ஹவுலுல் கௌசரே தண்ணீரை குடிக்கவும் முடியாது. வெறுமனே முஹப்பத் என்று சொன்னால் அது மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிறது. மரம் மட்டைகளுக்கு கூட நபியின் மீது முஹப்பத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்த மாதம் சங்கியான மாதம் நாங்கள் கண்டியப்படுத்துகிறோம் என்று அன்னாருடைய புகழ பாடுகின்றோம், சரித்திரத்தை பேசுகின்றோம். அதோடு நாங்கள் முடித்து விட்டு அடுத்த வருஷம் வரும் வரைக்கும் எதிர்பார்க்கின்றோமே, இது முஹப்பத் அல்ல, இது உண்மையான முஹப்பத் அல்ல. வெறுமனே முஹப்பத்தை கொண்டு மாத்திரம் சொர்க்கத்தை அடைய முடியும் என்றிருந்தால் கியாமத்துடைய நாளைய சொர்க்கத்தின் முதல் வரிசையில் இருப்பார் யார் தெரியுமா? நபியுடைய சாச்சா அபூ தாலிப் தான் இருப்பார். ஏன் அந்த அளவுக்கு பெரிய முஹப்பத்? எங்களை கூட முஹப்பத் மாதிரி இல்ல, ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க, ஒரே பாயில தூங்குவாங்க. ரசூலுல்லா கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போனா அந்த முஹம்மதை பார்க்கும் வரைக்கும் நிம்மதியே கிடையாது. இந்த அளவுக்கு முஹப்பத். அப்படி முஹப்பத் இருந்தாலும் கூட சுஹபத் இல்லை என்றதுனால நிச்சயமாக சத்தியமாக அபூ தாலிபுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டான், நரகத்தை தான் கொடுப்பான். இவ்வளவு பெரும் முஹப்பத் இருந்ததின் காரணமாக ஆக சிம்பிளான வேதனை, ஆக குறைஞ்ச வேதனை கியாமத்துடைய நாளையில அபூ தாலிபுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க போறான். அது என்ன சிம்பிளான வேதனை, குறைஞ்ச வேதனை என்ன தெரியுமா? பெருசா ஒன்றும் இல்ல. நரகத்துடைய நெருப்பினால செய்யப்பட்ட ரெண்டு ஸ்லீப்பர் எல்லாம் கொடுப்பான், போட்டுக்கோன்னு சொல்லி அந்த ரெண்டு சிறப்பையும் போட்டா உச்சம் தலை முதல் அத்தனை முருகி கீழே வந்துவிடும் என்று சொன்னார். இதுதான் சிம்பிள் என்றா யோசிச்சு பாருங்க, ஆகப்பெரிய தண்டனை எப்படி இருக்கும்? அபூ தாலிபுக்கு தான் குறைஞ்ச வேதனை. காரணம், வெறுமனே முஹப்பத் இருந்து சுஹபத் இருக்க, அல்லது சோபத்து இருக்கிறது. முகப்பத் இல்லாவிட்டாலும் கியாமத்துடைய நாளையில சுவர்க்கம் அடைய முடியாது. உண்மையிலே முகப்பத் இல்லாத சோபத்தை கொண்டு நபியுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவை, அவங்களோட வாழ்க்கையத்தான் பின்பற்றுவோம் என்று வாயார பேசுகின்றோம். உண்மையான முகப்பத்தான், அதாவது ஒரு ஒரு உம்மத்தை போல நடிச்சுக்கொள்றோமே, அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைக்காது. காரணம், அவருடைய வாழ்க்கையில் வெறுமனே பேச்சில மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கு மேலான சங்கியான பெரியார்களை சொல்ல நபியுடைய சரித்திரத்தை எனக்கும் உங்களுக்கும் விடிய விடிய என்றாலும் பேசலாம். பேசுவதில் நோக்கம் நபியுடைய வாழ்க்கை அடிப்படையில் எங்களை இருக்கும். உண்மையிலே வெறுமனே சோபத்தை கொண்டு மட்டும்தான் சுவர்க்கத்தை பெற ஏழுமண்டா கியாமத்துடைய நாளைய சுவர்க்கத்தின் முதல் வரிசையில் இருப்பாங்க முனாஃபிகீங்கள். முனாஃபிகீங்கள் அவங்க சாதாரண சுபத்தில் சுபஹானல்லாஹ், நபியுடைய பயான கேட்கிறண்டா எங்களை உங்களை மாதிரி தூரைக்க மாட்டாங்க, எங்களை உங்களை மாதிரி தூங்கி தூங்கி கேட்க மாட்டாங்க, கிட்ட நிற்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. எந்த அளவுக்குண்டா ரசூலுல்லாஹ் விளங்கக்கூடிய அளவுக்கு அவங்க நடந்து கொள்வாங்க. இவங்க தான் எங்களை மிச்ச முகப்பத்தான் ஆக்கள், காது கொடுத்து கேட்கிறாங்களே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிந்தனையோட கேட்பாங்க. ஆனா கேட்டு விட்டு பள்ளி விட்டு வெளியே போனா என்ன கத்துறாரு, என்ன உழுறாரு, என்ன 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 அவர் உணர்றாரு, இவர் பொய்யன் அல்லவா, இவர் சூனியக்காரன் அல்லவா சொல்லக்கூடிய அளவுக்கு மாபிக்கைங்க நடந்து கொண்டாங்க. சங்கியான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த முனாஃபிகை தான் கியாமத்துடைய நாளையில நரகத்துல கடைசி தட்டில் இருப்பான். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல். காரணம், உள்ளுக்கு ஒரு மாதிரி வெளிக்கு ஒரு மாதிரி. எங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கிற மாதிரி, பள்ளிக்குள்ள வந்தா இஸ்லாம், ரோட்டுக்கு போனா இஸ்லாம் இல்ல, கல்யாணத்துக்கு போனா முஸ்லீமா போல பாக்குறதுக்கே இல்லாது, ஆனா ஒரு மையத்துட்டு போனா மாஷா அல்லாஹ் உண்மையான ஒரு முஸ்லீம் போல நடிச்சு கொள்வாரு. சங்கியான பெரியார்களே, சகோதரர், இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது என்று பார்த்தனம். இந்த முனாஃபிகத்தனம் நயவஞ்சத்தனம் இருக்கவே கூடாது. அல்லாஹ்வுடைய உண்மையான நம்பிக்கை, நபியுடைய உண்மையான வாழ்க்கை எங்கிட்ட இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தது கண்ணியமிக்க சஹாபாக்கள். முஹப்பத்தும் இருந்தது, சுஹபத்தும் இருந்தது. நபியுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமா எடுத்து நடந்தாங்க. நபியின் மீது ஆகக்கூட பாசம் இருந்துச்சு. எனவே இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஒரு பெண் சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன், ஒரு பெண் எந்த அளவுக்கு முஹப்பத்தும் சுஹபத்தும் சொன்னா, ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு வராங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு நடக்கிற யுத்தத்தில் என் குழந்தையை நீங்க எடுத்துட்டு போங்க. கேட்கிறாங்க, தாயே, இந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு போய் நான் என்னம்மா செய்யறதுக்கு, என்ன செய்யலாம் தாயே சொல்லுங்க. யா ரசூலல்லாஹ், நாளைக்கு நடக்கிற யுத்தத்தில் உங்களை நோக்கி அம்புகள் வரும்போது என் குழந்தையை நீங்க கேடேமா பாவீங்க என்று தன்னுடைய குழந்தை விட முஹப்பத் ரசூலல்லாஹ்
ஒவ்வொன்றா எடுத்து காட்டலாம். மேலான பிரியார்களே, நேரம் போனார். எனவே இந்த சங்கியான மாதத்தில் நாங்கள் நபியுடைய உம்மத் உண்மையான உம்மத்தன் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது மக்கள் என்னுடைய உம்மத் எந்த சுண்ணத்தை மோட்டாக்கிக் கொண்டு போறாங்களோ, எந்த சுண்ணத்தை அழிச்சு கொண்டு போறாங்களோ, அப்படியான காலகட்டத்தில் எந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கி எந்த உண்மையான வாழ்க்கையை உலகத்தில் உயிர்ப்பிக்கிறாங்களோ, அதுக்காக தியாகம் செய்யறாங்களோ, பாடுபடுறாங்களோ, அவங்க தான் உண்மையான என்னுடைய உம்மத்தன்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த பட்டியலை நானும் நீங்களும் அடைய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் உண்மையான உம்மத்தாக வாழ்ந்து கியாமத்துடைய நாளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரத்தினால ஹவுலுல் கௌசருடைய தண்ணீரை அருந்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்கிடுவாக. கடந்த காலங்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். எல்லா பாவங்களையும் மன்னித்து மறைத்திடுவாயாக. வரக்கூடிய காலங்களில் உன்னை நெருங்கக்கூடிய அமல்களில் அதிகமாக ஈடுபட அருள் புரிவாயாக. எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய என் பெற்றோர்களின் பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், நோய்கள் அனைத்து விட்டு நம்மளையும் பாதுகாத்திடுவாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோட வாழ்ந்து கடைசி நேரத்தில் கலிமாவுடன் மோத்தாகி கியாமத்துடைய நாளையில மேலான ஜன்னத்தில் பிரதோஷனம் சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்மளையும் நசீபாக்கிடுவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.